பேசுவோம் கலைசார் இது எப்படி அதாவது ஒரு பக்கம் மக்கள் ஏன்னா காவேரி டெல்டா அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கு வந்து நமக்கு அந்த இடத்துல தான் வந்து நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வராங்க சுரங்கம் கேட்டால் மத்திய அரசு எங்களை தன்னிச்சையாக தான் எடுத்திருக்காங்கன்ற ஒரு வாதமும் வைக்கப்படுகிறது இது ஒட்டு மொத்தமாக நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்கா இல்லை திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்கட்சியாக இருந்தபோது எடுத்த நிலைப்பாட்டிற்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு எடுக்கிற நிலைப்பாட்டுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருந்து கொண்டே இருக்குது இந்த வேளாண் மண்டலத்தை பற்றி இன்றைக்கி அந்த மசோதாவை அமுல்படுத்தி இறுதிப்படுத்தும் போது சட்டமாக்குறதுக்கு முன்னாடி நடந்த விவாதத்தில் ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்குறாரு நீங்கள் ஏன் வந்து திருச்சியையும் அரியலூர்லேயும் அரியலூரையும் இந்த இதில் சேர்க்கலை ஏன் ஏன் சேர்க்கலை வேளாண் மண்டலத்துக்குள்ளே ஏன் சேர்க்கலைன்னு கேட்குறப்ப அது அது அந்த கேள்வியே ரொம்ப அர்த்தமற்றது ஏன்னா அதுக்கு ஏற ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அது சொல்லப்பட்டது அந்த காவிரி டெல்டா வேளாண் மண்டலம் அறிவிக்கும் போதே அதில் சொல்லப்பட்ட விஷயம் அது அதை அவர் படிக்கலை என்ன சொல்கிறாங்கன்னா த திருச்சி வந்து ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் லைஃப்ட்டு டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே போய் நீங்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரியெல்லாம் எடுன்னு சொல்ல முடியாது அங்கே இந்த வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறனால பயன் இல்லை வேளாண் மண்டலம் என்பது எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார் சட்டமன்றத்திலேயே நாகை தஞ்சை அரண் மாவட்டம் இது என்னோட சொல்லிடுறேன் நாகை தஞ்சை இது என்னது கருணாநிதி அவர்களுடைய மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மூணு வந்து முழுமையாக இந்த வேளாண் மன்றத்துக்குள்ள வரல நீங்கள் அதெல்லாம் என்னுடைய கேள்வி ஆ இல்லை என்னோட கேள்வி என்னன்னா இப்போ வந்து மூன்று சுரங்கங்கள் அதற்கான ஆய்வுப் பணிகள் ஆரம்பிச்சிருக்கும் போது மத்தியில் இருக்கக்கூடிய அரசு

இதை எதிர்த்தது என்பது சரி அது அது திமுக அரசாக இருந்தாலும் அதிமுக அரசாக இருந்தாலும் ரெண்டு பேருமே இப்போ இருக்கிறாங்க எதிர்த்தது ரொம்ப சரி தான் அந்த வேளாண் மண்டலமாக அறிவித்தது என்பது அதிமுக ஆட்சியில் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது அது ரொம்ப காலமான கோரிக்கை அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை அங்கே அறிவித்தது அதிமுக தான் அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கான அந்த பணிகள் வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு ஓகே ஓஎன்ஜிசி மேற்கொண்டு ஒரு ஒரு கிணறு கூட தோண்ட முடியல அங்கிருந்து சிபிஎஸ்இஎல் கம்பெனி விரிவாக்கத்தை செய்ய முடியும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு சுரங்கங்கள்னு சொல்லி மூணு எடுத்துட்டு வராங்க மத்திய அரசு மத்திய அரசு எடுத்துட்டு வராங்க இது ரெண்டு விஷயம் இருக்கு இத பார்க்கணுங்க சுருக்கமாக சொன்னால் பிரேக் போயிட்டு நான் இப்போ தான் ஆரம்பித்தேன் மத்திய அரசு என்ன பிரச்சனை வருதுன்னா நீங்க வந்து இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு நீங்க மாநில அரசை கலந்து கொண்டிருக்க வேண்டும் மாநில அரசுடைய ஒப்புதலை பெற வேண்டும் அந்த மக்களுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்று ஒன்று இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த மக்கள் கருத்தை கேட்க வேண்டியது இல்லை என்று ஒரு சட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை மத்திய அரசு ஏற்கனவே நிறைவேற்றிடுச்சு சுற்றுச்சூழல் அமைச்சகத்திட்ட தமிழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில அமைச்சகத்திடம் ஒப்புதல் வாங்க வேண்டியதில்லை மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்க வேண்டியதில்லை என்று சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலையே அதை எல்லாரும் எதிர்த்தோம் பட் அதையும் மீறி அதை இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க அதெல்லாம் வேண்டியதில் நேரடியாக நாங்கள் கொண்டு வருவோம் சொல்கிறாங்க இது அதிமுக அரசு இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டப மண்ட மண்டலத்தில் எந்த ஒரு விரிவாக்க திட்டத்தையும் அனுமதிக்கலை மீத்தேனுக்கு அனுமதி கொடுத்தது என்ன சொல்கிறாரு அதில் வந்து அவங்க சில நாங்கள் அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் முழுமையானது அல்லன்னலாம் சொன்ன சொல் முதல்வர் சொன்னதாக சொல்கிறாரு ஆனால் முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் தவற கையெழுத்து போட்டோம்னு சொல்லியிருக்காரு

ஆனால் அங்கே தான் வந்து நெய்வேலி நில சுரங்கத்துக்கு விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் மத்திய அரசாங்கம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்ற அந்த நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் அந்த அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்கும்போது அந்த மக்கள் போராடுறாங்க அதை அதிமு திமுக அரசு அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க சார் மத்திய இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம்தான் இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க இப்போ வந்து சமீபத்தில் கூட நெய்வேலி நிலக்கரி விஷயமாகட்டும் இல்லை இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த மூன்று சுரங்கங்கள் அதாவது வேளாண் மண்டலத்துக்குள் இது பாஜக தெரிந்து செய்கிறதா அந்த அரசு தெரியாமல் செய்கிறது ஏன்னா கூட்டணியில் அங்கம் வகிப்பது அதிமுக நாளைக்கு மக்களை பார்க்க போகும்போது வேளாண் மண்டலத்துல எப்படி சந்திப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் மத்தியில இன்னைக்கே விவசாயிகள் போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கேற்ற போல முதல்ல ஒரு அணுவும் அசை அசைக்க முடியாதாங்க தான் சொல்லியிருக்காங்க நான் விவசாயிகளோட நிற்பேன் நான் டெல்டா காரணம்னு சொல்லிட்டாரு பாஜகவின் இந்த செயல்பாடுகள் அதிமுகவை தேர்தல் களத்தில் ஒரு அடி பின்ன நிற்க வைக்குதா இல்ல அதிமுக வந்து பாஜக இந்த செயல்பாடுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தானே இருக்குது கூட்டணியில் இருக்காங்களா இல்லையாங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது இருந்தபோதே என்ன செஞ்சாங்க வேளாண் மண்டலம் அறிவித்த பிறகு அங்கே ஓஎன்ஜிசி கன்னட தோணுதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் திட்டமிட்டாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆன் ஷோருக்கு மட்டும் கிடையாது ஆஃப் ஸ்டோரில் கூட நீங்கள் பண்ணக்கூடாதுட்டாங்க ஆஃப் ஸ்டோரில் கடலுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி தடுத்து நிறுத்திட்டாங்க சிபிஎஸ்சியில் ஒரு கம்பெனி ஏற்கனவே அங்கே ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு யூனிட் இருக்குது அதை செகண்ட் யூனிட் எக்ஸ்பேண்ட் பண்ணுற பிளான் இருந்தாங்க அதுக்கான நிலத்தை கொடுப்பதற்கும் அவங்கள எஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலை அதிமுக அரசு வேளாண் மண்டலம்ங்கிற விஷயத்தில் எந்த வகையிலையும் மத்திய அரசுக்கு அடிபணிந்து அதிமுக அரசு செயல்படலை அதே மாதிரி நீங்கள் பா காலியா பெட்ரோ கெமிக்கல் பெரிய கம்பெனிங்க ஐம்பதுனாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடியது அக்ரிமெண்ட்டில் ஆயிப்போச்சு ஆனால் வேளாண் மண்டலம் அறிவித்த பிறகு கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இருபது கிராமங்கள் சார் வேளாண் மண்டலத்துக்குள்ளே வர்றதுனால அந்த இருபது கிராமங்கள் பாதிக்க போய் முடிச்சிட ஹால்டி ஆஃப் பெட்ரோ கெமிக்கல் ப்ராஜெக்ட் இன்னும் சொல்லியாச்சு ரைட் எம்ஓயோ கேன்சல் பண்ணிட்டு ரைட் அதெல்லாம் புரியுது நான் கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை பார்க்க போகும்பொழுது பக்கத்தில் பாஜக இந்த பக்கம் அதிமுக ஏன்னா கூட்டணி தொடரும் நம்ம சொல்லலை இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த பக்கம் வந்து அமித்ஷா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இங்கே டெல்டா மாவட்டத்திற்குள் செல்லும் பொழுது சுரங்கத்தை கொண்டு வந்தது நீங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சுரங்கத்தை கொண்டு வர முடியாதுங்க திட்டம்தான் தான் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க

ஆளுங்கட்சியும் உறுதியாக இருக்குது எதிர்கட்சியும் உறுதியாக இருக்குது எப்படி கொண்டு வர முடியும் இதில் இன்னொரு ஒரு விஷயம் இதை நீங்கள் ஆதரித்து கொண்டு வர்றதுக்கு உதவி செஞ்சுட்டு கூட்டணி வச்சிங்கன்னா அது பாதிப்பு ஏற்படும் நீங்கள் எதிர்க்கிறீங்க தொடர்ச்சியாக சரி நீங்கள் மக்கள் அனுமதிக்க மாட்டோங்கிறீங்க இன்னொரு விஷயம் இது கூட ஆட் ஆன் ஃபேக்டராக சில விஷயங்கள் பார்க்கப்படும் பொதுத்துறை நிறுவனங்கள்னு எடுத்துப்போம் என்எல்சி அப்படின்னும் பொழுது என்எல்சி கையகப்படுத்தப்படக்கூடிய நிலங்கள் விவசாயிகள் நிலங்கள் வைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஆனால் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் அது நியமனம் அப்படின்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க நியமன எம்ப்ளாயீஸ்ன்றது அது கூட பல வெளி மாநிலத்தை சேர்ந்த வேறு மொழி பேசக்கூடியவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருங்கிற குற்றச்சாட்டு பாஜக மேலே இருக்குது அதை தாண்டி பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லை மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் இங்கே பார்த்தா கூட பலதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வெளி மாநிலத்தை வெளி மொழி பேசுபவர்களே கொண்டு வராங்கன்றதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இப்போ ஐந்தாயிரம் சதவீத கட்சி எப்படி வந்து முப்பதோ இருபத்தஞ்சோ ஆசைகள் இருக்கலாம் வளர முடியுமா இதை நீங்கள் ஒரு விமர்சகரை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க பாஜக வந்து பல விஷயங்களில் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டுமென்றால் நீங்கள் சொன்ன விஷயங்கள் மட்டும் கூட இல்லை ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் பதினா பதிமூன்றா சட்டத்திருத்தத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றி ராஜீவ் ஜெயவர்த்தன ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்றைக்கி அங்கே நிறைவேற்றாமல் அந்த அரசாங்கம் இருக்குது அதில் போலீஸ் லேண்டிங் ரெண்டையும் சேர்த்து தான் அந்த அதிகாரத்தை மா அந்த மாநிலத்தில் அரசுக்கு தரணும் தன்னாட்சி அதிகாரம் படைத்த அரசு அமையும் போது அதுக்கு தரணும் அதை அவங்க எதிர்த்துட்ருக்குறாங்க பாஜக கோரிக்கை வைக்குது அதை வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய பாஜக மத்திய அரசு இந்திய அரசு அந்த கோரிக்கை வைக்க நம்ம அதை இப்போ அமுல்படுத்தலாம்னு சொல்லி விக்ரமசிங் ரணில் அன் ரணில் விக்ரமசிங்க அங்கே சொன்ன உடனே பிரதமர் சொன்ன உடனே அங்கே புத்தமிக்குகள் எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் நடத்துகிறாங்க இப்போ பாஜக அரசு என்ன செஞ்சுருக்கணும் அடுத்து என்ன செய்யணும் நான் சொல்கிறேன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும்னா என்ன செய்யணும் நீங்கள் நாங்கள் நிதி கொடுக்குறோம் உங்களுக்கு நிதியோடு இது சம்மந்தப்பட்டது நீங்கள் அந்த ஈழத் தமிழர்களுக்கு பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை அமுல்படுத்துவோம் என்ற உறுதியை அமுல்படுத்தினால்தான் நிதி வரும் இல்லாட்டி வராதுன்னு சொல்லலாம்ல நிர்பந்தம் தர மறுக்கிறார்கள் அங்கே தான் ஜியோ பாலிடிக்ஸ் அவங்க ஈழத்தமிழர்களுடைய நலன்களை விட ஜியோ பாலிடிக்ஸுக்கு பூகோள அரசியலுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க இது அந்த அரசு பாஜக அந்த கட்சி தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்கு இடையூறாக இருக்கும்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதை செஞ்சாங்கன்னா அவங்க உள்ளே வரலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும் அதே தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லேயும் மக்களுடைய அபிப்பிராயத்தை கேட்காம அவங்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக போகிறது என்பது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்ற பிற கட்சிகள் கூட இது வேண்டாம்னு சொல்லும்போது அதை வலு வலுக்கட்டாயமாக திணிப்பது என்பது பாஜக அரசுக்கு எதிர்மா எதிரான மனநிலையை மக்கள்கிட்ட தோ நிச்சயமாக தோற்றுவிக்கும் அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் ரைட் புரிந்து கொள்ளாமல் நடந்தால் இந்த அண்ணாமலை என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறாரு ஏதோ சொல்றாரு இதை பத்தி ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாரு இது வேணாம் சொல்லணும் அவரே அவரும் சொல்லணும் ஓகே இதை கூடாதுங்க இதெல்லாம் வரும் எங்க வேளாண் மண்டலம் அறிவிச்சிருப்ப விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மட்டும்தான் வரணும் ரைட் புரியும் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அங்க என்ன வரணும் டைரி ஃபார்மிங் இம்ப்ரூவ் பண்ணணும் புரியுது உங்களுக்கு இறைச்சி உற்பத்தியை பெருக்குவதற்கு அந்த பகுதியை பயன்படுத்தணும் இதாங்க டென்னிஸில் அதான் நடக்குது டென்மார்க்கில் தான் நடக்குது நம்ம பேசுவோம் வேளாண் மண்டலம் அறிவிக்கிற பகுதிகளில்

நான் திமுக அரசு வேளாண் மண்டலமாக பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்ததை மத்திய அரசு இன்னும் மனசில் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை எதிர்க்கட்சியான திமுகவும் இன்னைக்கு ஆளுங்கட்சியான திமுகவும் அதை ஆதரிக்குது ரெண்டு பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் எண்பது சதம் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் ஒரு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை மத்திய அரசு மனசால ஏத்துக்கிற என்னங்க பண்றது அது அப்போ நீங்கள் எண்பது சதம் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு உணர்வுகளுக்கு எதிராக நீங்கள் போகிறீங்க இல்லையா இன்னொன்று நான் சொல்கிறேன் நீங்கள் நிலக்கரி சுரங்க இப்போ தோணுனா எப்போங்க அது ரெடியாகும் எப்போ மின்சாரம் கிடைக்கும் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி ரெண்டாயிரத்தி முப்பது அதுக்குள்ளே வந்துடும்மா அது நீங்கள் என்ன செய்கிற டென்னஸியில் ஒரு மாநில மா மாநிலத்தில் அமெரிக்காவில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த வேளாண் மண்டலம் அறிவிச்சிட்டாங்க அங்கே வந்து என்ன செய்கிறாங்க ரூஃப்டாப் பேனல்ஸ் போட்டு சோலார் சோலார் எனர்ஜியை பெருமளவுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க நீங்க சோலார் எனர்ஜி இங்க உற்பத்தி சமீபத்துல கூட மத்திய அரசு ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர்ல வந்து மிகப்பெரிய அளவில் சோலார் பெரிய அளவு முன்னெடுக்கைய முன்கே எடுத்திருக்கிறாங்க பல இடங்கள்ல எடுக்கிறாங்க நாங்க இல்லேன்னு சொல்லல இங்க நீங்க நிலக்கரியை தோன்றதுக்கு பதிலா நீங்க இதை எடுத்தீங்கன்னா இது செஞ்சீங்கன்னா நம்மளால அந்த பகுதியில இருக்கக்கூடிய இலவச மின்சாரம் கொடுத்துட்டு இருக்கலாம் மாநில அரசு தேவையில்லை அவங்களே உற்பத்தி பண்ணுவாங்க அந்த மின்சாரத்தை அரசுக்கும் விப்பாங்க அவங்க மீதி மின்சாரத்தை அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முப்பத்தஞ்சு லட்சம் டன் உணவு தானியம் அங்கே உற்பத்தி ஆகுது அந்த வேளாண் மண்டலத்துல நான் இது உங்களுக்கு அதை நீங்க நெகலேட் பண்ணவே முடியாது அதை நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டிலே பஞ்சம் வந்துரும் ரைட் நான்